EduwebTV KPM. வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவரையும் டிடிடிவி நேரலையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக மாணவர்கள் அனைவருமே எப்படி இருக்கீங்க? நான் குணசீலன் சிவகுமார், உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக எஸ்பிஎம் தேர்வை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில், குறிப்பாக எஸ்பிஎம் தாள் 2, இந்த தாள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எஸ்பிஎம் தாள் 2ல என்னென்ன மாதிரியான நுணுக்கங்கள் இருக்கின்றன, அதை வந்து எப்படி மாணவர்கள் முறையாக கையாள வேண்டும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஆசிரியர் இணைந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்க போறாரு. நானும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன், என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக அந்த ஆசிரியர் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஆக ஆசிரியர் திரு மணிமாறன் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் குணா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் குணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சிறப்பா உற்சாகமா காத்துட்டு இருக்கேன். சற்று முன்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் தாள் 1 நம்ம பார்த்திருந்தோம், குறிப்பாக வழிகாட்டி கட்டுரை. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் தேர்வு தமிழ் மொழி தாள் 2 பார்க்க போறோம். ஆக இந்த தாள் 2 பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருக்க போகுது? ஓகே, நன்றி குணா. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து நம்ம தாள் 2 பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதல்ல வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூட அவங்களுக்கு எல்லாம் தாள் வடிவம் தெரிஞ்சிருக்கும். இருந்த போதிலும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அறிமுகமாக தாள் 2 பார்த்திங்கனாக்கா மாணவர்களுக்கு விடை அளிப்பதற்கு 2 மணி நேரம் 15 நிமிடம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த தாளில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா கேள்விகளுக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக விடை எழுதியாகணும். மொத்த கேள்விகள் பார்த்திங்கனாக்கா நமக்கு 22 கேள்விகள் இருக்கின்றன தாள் 2ல. அப்போ எல்லா கேள்விகளுக்கும் மாணவர்கள் விடை அளிக்கணும்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்திங்கனாக்கா அந்த தாள் 2 4 பிரிவுகளாக இருக்கும். அப்போ 4 பிரிவுகள்னு சொல்லும் பொழுது பிரிவு ஆ வந்து கருத்துணர்தல் பயிற்சி. ஆக கேள்வி 1லேருந்து கேள்வி 10 வரைக்கும் பார்த்திங்கனாக்கா பல்வகை கருத்துணர்னு சொல்லிட்டு அங்கே ஏறக்குறைய 30 புள்ளிகளில் 10 கேள்விகள் இருக்கும். அடுத்து பிரிவு ஆக்கு போனோம்னாக்க கருத்துணர், இங்கே பார்த்திங்கனாக்கா படைப்பிலக்கியம் ஒரு சிறுகதை இருக்கும். சரி, அந்த மாணவர்கள் அந்த சிறுகதையை படிச்சுட்டு அதன் தொடர்பான ஒரு 4 கேள்விக்கும், அதன் பிறகு கவிதை அல்லது கவிதை அல்லது பணுவல் தொடர்பான தொகுத்து எழுதல் பயிற்சி ஒன்று வந்துடும் அந்த இடத்துல. ஆக அது 15வது கேள்வியோடு நிப்பாட்டிடுவாங்க. அப்போ தாள் 2ல அது பிரிவு ஆ கருத்துணர்வுக்கு போயிட்டோம். அடுத்தது பிரிவு ஈக்கு போனோம்னாக்கா செய்யலும் மொழி அணியும்னு சொல்லி கேள்வி 16லேருந்து 19வது கேள்வி வரைக்கும் இருக்குது குணா, சரிங்களா? அடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு ஈயில் வந்து இலக்கணம், இலக்கணம் வந்து கேள்வி 20லிருந்து 22 வரை. ஆக மாணவர்களுக்கு இந்த முறை எஸ்பிஎம் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அமைப்பு முறை தெரிஞ்சிருக்கணும். ஆமாம், அவர்களுக்கு இன்னொன்று எல்லா கேள்விகளுக்கும் விடை எழுதணுன்றும் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா குணா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆண்டில் இருக்கிற ஒரு மாற்றம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா தொகுத்து எழுதுதல் அப்படின்னு ஒரு பகுதி கேள்வி 15னு வச்சுருக்காங்க. இந்த கேள்வி 15 பார்த்தீங்கன்னாக்கா அதற்கான மொத்த புள்ளிகள் 10. மாணவர்கள் எஸ்பிஎம் தேர்வில் இந்த 10 புள்ளிகளை சிறப்பாக எப்படி எடுக்கலாம் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். இன்று பாட இறுதியில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது மாணவர்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் இதற்கான விடை எழுதுவதற்கான நேரத்தை மாணவர்கள் தெரிந்திருப்பார்கள், சரிங்களா? ஆனால் குறிப்பாக இந்த தொகுத்து எழுதுவதற்கும் சுருக்கி எழுதுவதற்கும் ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கா? ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான பொருள் படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி குணா. இந்த மாதிரி சந்தேகம் மாணவர்களுக்கும் வருது. அப்போ பார்த்தோம்னாக்கா நமக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா மாணவர்கள் தெளிவாக விளங்கிக்கணும். முதல்ல சுருக்கி எழுதல்னாக்கா ஒரு பணுவில் கொடுத்தோம்னாக்கா அதில் இருக்கிற தகவல்கள்லாம் அப்படியே எழுதுனாங்களாக்கா, தொகுத்து எழுதுனாங்களாக்கா, அது சுருக்கி எழுதுதல். அப்போ தொகுத்து எழுதல்னு சொல்லும் பொழுது மலை எழுது ரூமூசான்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா தெரிநிலை கருத்து, புதைநிலை கருத்து ஆகிய எல்லா விவரங்களையும் சேர்த்து தொகுத்து எழுதுவது தான் தொகுத்து எழுதலாகிருச்சு. அப்போ இந்த ஆண்டு தொடக்கம் பார்த்தீங்கன்னாக்க 3 வகையான கேள்விகள் வரலாம். 3 கேள்விகளும் வராது, 3 வகையான. அப்படின்னாக்கா 1 கவிதை. இப்போ இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வரைக்கும் இந்த 15வது கேள்வியில் கவிதை இருந்துச்சு. மாணவர்கள் அதில் காணப்படுகின்ற கருத்துக்களை தொகுத்து எழுதணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உரைநடை வரலாம். ஒரு சின்ன உரைநடை பகுதியை கொடுத்துட்டு அதில் இருந்து முக்கிய கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி விவர பட்டியல். அப்போ புள்ளி விவர பட்டியலில் உள்ள கருத்துக்களை மாணவர்கள் தொகுத்து எழுத வேண்டும்.
என்ற ஒரு நிலையும் அங்கே வரலாம். அப்போ மூன்று வகையான கேள்விகளுக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக தயாராக இருக்கணும், சரிங்களா? அப்போ இது மூன்றுக்கும் மாணவர்கள் தயாராக இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு விடை எழுதுகின்ற வழிமுறைகளை இன்றைக்கு நம்ம தெளிவாக சொல்லிடலாம், சரிங்களா குணா? இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குங்களா? இப்போ எனக்கு தெளிவாக இருக்குது சார். வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அடுத்தது பார்க்கலாம் சார். சரி குணா, இப்போ பார்த்தோமாக்கா ஒவ்வொரு ஆண்டும் அந்த கேள்விகள் அடிப்படையில் கேள்வி 15 பார்த்தீங்கன்னாக்கா கீழே கொடுக்கப்பட்டுள்ள கவிதையை வாசித்து அதன் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, இது ஒரு வடிவம். இப்போ பார்த்தீங்கன்னா மலைநாட்டில் உருவாகும் நூல்கள் தம்மை மதிப்பீந்து வாங்குகின்ற தன்மை வேண்டும், அலை போன்று அலை கழிந்து கருவை தேடி அலைகின்ற கலைஞர்களை வாழ்த்தல் வேண்டும், நிலையான படைப்பு தரும் எழுத்தாளரை நெஞ்சத்துள் ஏற்றி வைத்து நினைத்தல் வேண்டும், தொலைதூர நூல்களையே போற்றல் போன்று துணிந்தனம் நூல்களையும் மதித்தல் வேண்டும். இது ஒரு கவிதை. இந்த கவிதையில் இருக்கின்ற கருத்துக்களை மாணவர்கள் தொகுத்து எழுத வேண்டும். இது ஒரு வடிவம். இப்போ அடுத்தது இரண்டாவது வடிவத்துக்கு போவோம். இது மாணவர்களுக்கு புதிது, இது மாணவர்கள் இன்னும் பார்க்கல. ஆனால் இந்த ஆண்டு வந்து ஆசிரியர்கள் வகுப்பறையில் போதிச்சிருப்பாங்க, மாநில அளவிலும் வந்து பல பயிற்சிகள்லாம் கொடுத்து மாணவர்களை தயார்படுத்தியிருப்பாங்க. அந்த வகையில் நமக்கு சிக்கல் இருக்காது. இப்போ எங்கே பார்த்தோமாக்கா பணுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேள்வி கட்டளை பார்ப்போம். நம்ம கீழே கொடுக்கப்பட்டுள்ள உரைநடையை வாசித்து அதன் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அப்போ இந்த உரைநடை பகுதி வாசித்து விட்டு மாணவர்கள் அதில் காணப்படுகின்ற கருத்துக்களை தொகுத்து எழுதணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏறக்குறைய ஒரு 2 பத்தி இருக்குது. மாணவர்கள் இதை படிச்சுட்டு இதில் உள்ள தகவல்களை எடுத்து கருத்துக்களை தெரிநிலை கருத்து புதைநிலை கருத்து அப்படின்னு சொல்லிட்டு நுணுக்கமான விஷயங்களை எழுதணும், சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி விவரப்பட்டியல். இது மாணவர்களுக்கு புதிதான ஒன்று. அந்த உரைநடை பகுதியாச்சும் மாணவர்கள் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த புள்ளி விவரப்பட்டியல் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கட்டளையும் மாணவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னாக்கா கீழே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவரப்பட்டியல் உள்ள கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அப்போ இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பாரு, மாதிரி கேள்வி புள்ளி விவரப்பட்டியல். அப்போ 2017 பள்ளி மாணவர்களிடையே பதிவு செய்யப்பட்ட கட்டொழுங்கு சிக்கல்கள். இப்போ எளிமையாக இருக்கும், மாணவர்கள் சூழல் அடிப்படையிலேயே இந்த ஒரு புள்ளி விவரப்பட்டியல் அமைஞ்சிருக்கேன். அப்போ இதில் உள்ள சில நுணுக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தெரியணும். எண் இருக்குது, கட்டொழுங்கு சிக்கல்கள் இருக்குது, மொத்த எண்ணிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வகை கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கு மட்டம் போடுதல், பகடி வதையில் ஈடுபடுதல், அடுத்தது பள்ளி வசதிகளை நாசப்படுத்துதல், குற்றவியல் நடவடிக்கைகள், புகைப்பிடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாணவர்கள் அடுத்த சில தகவல்களையும் அது உள்ளுக்கு பார்க்கணும், மூலம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? இதற்கான புள்ளிகளையும் அட்டவணையில் அந்த அடைப்புக்குறியில் கொடுத்துட்டாங்க. அப்போ மாணவர்கள் இதுக்கு எல்லாம் தயாராக இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக இந்த கேள்வியை மாணவர்களுக்கு சுலபமாக விடை எழுத முடியும். ஆமாம், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார் தொகுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்திற்கு நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து பகிர்ந்திருந்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்களுக்கு சில விஷயங்கள் புதிதாக இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து இப்போ தான் வந்து அவங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரலாம். நாங்கள் எந்த மாதிரியான தவறுகள் செய்கிறோம், ஏதாவது ஆசிரியர் சுட்டி காட்டுவாரா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரலாம். ஆனால் தொடர்ந்து பேச போகிறோம் அதை பற்றி. அதற்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். TV KPM.
EduwebTVKPM. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. ஆக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் தேர்வை நோக்கி தமிழ் மொழி தாள் 2 தொகுத்து எழுதுதல், இதில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசிரியர் மணிமாறன் அவர்கள் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காரு. வாங்க தொடர்ந்து பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் குணா. நம்ம மீண்டும் தொடருவோம் உங்களுடைய இந்த படவரையில் இருக்கிறத பார்க்கும்போது மாணவர்கள் செய்யும் தவறு. மாணவர்கள் என்னத்தை கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க, என்னென்ன மாதிரி தவறுகள்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக. நன்றி குணா. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் இந்த மாணவர்கள் இந்த பகுதிக்கு விடை எழுதும் பொழுது செய்கின்ற தவறுகளில் நமக்கு இப்போ பார்ப்பது ஒன்று என்னன்னாக்கா, மாணவர்கள் பொதுவாக எல்லாத்தையும் ஒரே பத்தியில் எழுதிடுறாங்க. அப்போ இந்த பகுதிக்கு வந்து 4 பத்திகளில் விடை எழுத வேண்டும் என்ற சிந்தனை மாணவர்களுக்கு கண்டிப்பாக வரணும், சரிங்களா? இதை நம்ம பார்க்குற ஒரு தவறு. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 பத்திகள்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு பத்தியில் 300, அடுத்த பத்தியில் தெரிநிலை கருத்துக்கள், அடுத்த பத்தியில் புதைநிலை கருத்துக்கள், அடுத்த பத்தியில் முடிவு அப்படின்ற ஒரு வடிவம் இருக்கின்றது. அந்த வடிவத்தை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அந்த வடிவத்தை புரிஞ்சுக்காம மாணவர்கள் பெரும்பாலும் என்ன செஞ்சிடறாங்க, எல்லாத்தையும் ஒரே பத்தியில் எழுதி விருப்பம் போல் அனுப்பிடுறாங்க. அப்போ இதெல்லாம் அவர்களுக்கு வந்து மதிப்பீடு செய்யும் பொழுது சிறந்த மதிப்பெண்களை பெற முடியாமல் போயிடும், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு புதைநிலை கருத்துலாம் யோசிக்க மாட்டாங்க, யோசித்து எழுத முடியல. அவங்க அந்த புள்ளி விவர பட்டியலில் கிடைக்கின்ற அல்லது அந்த உரைநடை பகுதியில் இருக்கிற அல்லது அந்த கவிதையில் இருக்கின்ற கருத்துக்களை மட்டும் அப்படி எடுத்து எழுதிடுறாங்க. அப்போ அவங்களுக்கான அந்த புள்ளிகள் வந்து புதைநிலை கருத்து இதெல்லாம் கிடைக்காம போயிடும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, புள்ளி விவர பட்டியலில் உள்ள தகவல்களை அப்படியே வரிசையாக எழுதுறது. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்போ 1வது வந்து 2 பேர் பள்ளிக்கூடத்துக்கு வரல, அடுத்து 3 பேர் வரல, 4 பேர் வரல, இப்படி அதே அந்த பட்டியலில் உள்ள தகவல்களை அப்படியே எழுதுறதுனால என்னத்தை பார்க்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து இந்த பக்கெட் எழுதிடுறது, அவ்வளோதான் நடக்குது குணா. அப்போ அது போன்ற படைப்புகளுக்கு கண்டிப்பாக மாணவர்களுக்கு சிறந்த புள்ளிகள் கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கட்டுரை எழுதுவது போல் மிக நீளமாக எழுதிடுறாங்க, ஒரு பக்கம் வரைக்கும் எழுதுறாங்க. இதுக்கு வந்து சொற்கள் வரையறை கிடையாது. இருந்த போதிலும் அந்த தகவல்கள் எல்லாம் தொகுத்து எழுதும் பொழுது மாணவர்கள் திட்டமிட்டு ஓரளவுக்கு சுருக்கமாக எழுதுவதற்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படும். கண்டிப்பாக அதிக நீளமாக கட்டுரை போல் இந்த பகுதி எழுத வேண்டாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கவரும் வகையில் அமையாத மொழி நடை அப்படின்னு சொல்லும் பொழுது, மொழி நடை என்பது அவர்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்களை வந்து மதிப்பீட்டாளர் எளிமையாக புரிந்து கொள்கின்ற அளவிற்கு எளிமையான வாக்கியங்கள் எழுதிருத்தான். நீண்ட நீண்ட வாக்கியங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சில மாணவர்கள் ஒரு பத்தி எழுதிட்டு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அப்போ ஆசிரியர் அங்கேருந்து முதல்ல தொடங்கி இறுதியாக படிக்கும் போது கூட அவரே குழம்பி போனாலும் போயிடுவார், என்ன தான் சொல்ல வராங்கன்னு. அப்போ மாணவர்கள் இந்த பயிற்சி செய்யும் பொழுது சுலபமாக எளிமையான வாக்கியங்களில் சிறு சிறு வாக்கியங்களில் மாணவர்கள் எழுதி பழக வேண்டும், சரிங்களா குணா? அப்போ இன்றைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருவோம். அதாவது மாதிரி கேள்வி, புள்ளி விவர பட்டியல். அப்போ மாணவர்கள் இந்த புள்ளி விவர பட்டியலாம் பார்க்கும் பொழுது முதல்ல வந்து மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதனுடைய தலைப்பை நன்றாக புரிந்திருக்கணும். இப்போ 2017 பள்ளி மாணவர்களிடையே பதிவு செய்யப்பட்ட கட்டுழுங்கு சிக்கல்கள். அடுத்தது இந்த புள்ளி விவர பட்டியலில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 பகுதிகளை மாணவர்கள் தெளிவாக பார்க்கணும். 1 பார்த்தீங்கன்னா, எண் குறிப்பிட்டிருக்காங்க. 2வது, வகைகளை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மொத்த சம்பவங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ மாணவர்கள் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். 1, பள்ளிக்கு மட்டம் போடுதலா, அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, பகடி வதையில் ஈடுபடுதல், அதற்கான மொத்த எண்ணிக்கை எவ்வளவு. இதெல்லாம் மாணவர்கள் ஒரு ஒப்பீடு செய்யலாம், எது அதிகமாக இருக்குது எது குறைவாக இருக்குது என்ற தகவல்கள் எல்லாம் மாணவர்கள் ஓரளவுக்கு விளங்கி கொண்டாங்கனாக்கா, அடுத்தது அவர்கள் விடை எழுதுகிற முறைக்கு போகலாம், சரிங்களா குணா? இப்போ அந்த மாணவர்கள் அந்த புள்ளி விவர பட்டியலை பார்த்துட்டாங்க. அந்த புள்ளி விவர பட்டியலை பார்த்ததுனால நம்ம என்ன செய்கிறோம், இப்போ அந்த மாணவர்களுக்கு விடை எழுதுவதற்கான ஒரு வழிமுறையை காட்டுறோம். இப்போ முன்னுரை பாருங்கள், இப்புள்ளி விவரப்பட்டியல் 2017 மாணவர்களிடையே பதிவு செய்யப்பட்ட கட்டுழுங்கு சிக்கல்களை பற்றி விளக்குகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தலைப்பு இங்கே இருக்கு. அப்போ அந்த தலைப்பு அந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டு பிறகு அழகாக அதை முன்னுரையாக பயன்படுத்த வேண்டும், சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது 2வதுக்கு போவோம், தெரிநிலை கருத்துக்கள். பொதுவாக குணா, தெரிநிலை கருத்துக்கள்லாம் நம்ம என்ன நினைப்போம், நம் கண் முன்னுக்கு தெரிகிற கருத்துக்கள்லாம் தெரிநிலை கருத்துக்கள். ஆனால் அந்த தெரிநிலை கருத்துக்களை சொல்கிறதுலையும் நமக்கு வந்து ஒரு முறை இருக்கின்றது. அப்போ ஒரு ஒழுங்கு முறையில் அதை அழகாக சொல்லணும். அப்போ கண்டிப்பாக பள்ளிக்கூடங்கள்லாம் ஆசிரியர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க மாணவர்களுக்கு, எப்படி அந்த கருத்துக்களை வகைப்படுத்துவது வரிசைப்படுத்துவதுன்னு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 1, அட்டவணையில் 5 வகையான குற்ற செயல்கள் இடம்பெற்றுள்ளன, 5 வகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2வது, அதற்கான மூலம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது,
மாணவர் நலப்பிரிவு மாவட்ட கல்வி இலாகா. இது அதனுடைய இரண்டாவது செய்தி. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா, பள்ளிக்கு மட்டம் போடும் சிக்கல் மிக அதிகமான எண்ணிக்கை. அப்போ எண்ணிக்கையும் குறிப்பிட்டிருக்காங்க, 67,053 மாணவர்கள். அடுத்து இறுதியாக பார்த்தீங்கன்னாக்கா, மிக குறைவான சிக்கல் பள்ளி வசதிகளை நாசப்படுத்துதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மாணவர்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை விளங்கிக்கணும். அதாவது என்ன, ஒரு முன்னோரை எழுதின பிறகு அடுத்தது நமக்கு கருத்துக்கள் தேவை. அப்போ அந்த கருத்துக்கள் வந்து தெரிநிலை கருத்துக்கள், புதைநிலை கருத்துக்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? இப்போ இதிலிருந்து நம்ம அடுத்தது போகணுமா, புதைநிலை கருத்துக்கள். அப்போ புதைநிலை கருத்துக்கள்னாக்கா, தொடர்பே இல்லாத விஷயங்களை மாணவர்கள் யோசிச்சு எழுத வேண்டாம். அந்த புள்ளி விவர பட்டியல் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க என்பதை கொஞ்சம் யோசித்தாங்களே போதும், அந்த மாணவர்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, பெற்றோர்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும், அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் குற்றச்செயல்கள் நடக்காது. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி அமைச்சு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது, இப்போ கல்வி அமைச்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது பாருங்கள், தகவல் ஊடகங்களின் வழி கட்டொழுங்கு சிக்கல்களிலிருந்து விடுபடுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இப்போ தகவல் ஊடகங்கள்லாம் இருக்குது, வானொலி, தொலைக்காட்சி, இதன் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தது, பள்ளி சட்டத்திட்டங்களை கடுமையாக்க வேண்டும். அப்போ இப்போ பள்ளி வந்து பாராமுகமாக இருக்கக்கூடாது, இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்தாக்கா கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ அடுத்தது முடிக்கணும், சரிங்களா? மாணவர்கள் முடிக்கும்போது ஒரு முடிவுரையை கண்டிப்பாக அவருடைய படைப்பில் கொடுக்கணும். அனைத்து தரப்பினரும் கட்டொழுங்கு சிக்கலை களைவதற்கு பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இது ஒரு முடிவு. அப்போ இது வரைக்கும் நம்ம நாலு விஷயம் பார்த்துட்டோங்கன்னா, ஒன்று முன்னுரை பார்த்தோம், அந்த புள்ளி விவர பட்டியலிருந்து எடுத்தோம். இரண்டாவது தெரிநிலை கருத்து, அந்த புள்ளி விவர பட்டியலிருந்து அழகாக எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது புதைநிலை கருத்து, யோசித்து எழுதணும். நான்காவது ஒரு முடிவுரை, அந்த முடிவுரை நம்ம யோசித்து எழுதணும், சரிங்களா? இப்போ பொதுவான விஷயங்களை தான் பார்த்துருக்கோம், இதை இன்னும் நுணுக்கமாக பார்த்தோமாக்கா இப்படி பார்க்கலாம், சரிங்களா? ஆக மாணவர்களே, உங்களுடைய படைப்பை பார்த்தீங்கனாக்கா, இறுதியாக உங்களுடைய விடை எழுதும் முறை எப்படி இருக்கணும்னாக்கா, முதலில் நாம் பேசிய அந்த தகவல்களை கொண்டு நீங்கள் முழுமையாக ஒரு பத்தியில், இந்த ஒரு வாக்கியம்தான், இந்த முன்னுரை என்பது உங்களுடைய ஒரே ஒரு வாக்கியம்தான். அந்த ஒரு வாக்கியம் எப்படி இருக்க போது, இப்புள்ளி விவரப்பட்டியல் 2017 மாணவர்களிடையே பதிவு செய்யப்பட்ட கட்டொழுங்கு சிக்கல்கள் பற்றி விளக்குகின்றது, முடிச்சு முற்றுப்புள்ளி, சரிங்களா? அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ நேரம் நம்ம பேசின அந்த தெரிநிலை கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வாக்கியமாக ஒரு பத்தியில் எழுத வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பாருங்க எப்படி தொடங்குறாங்க, இந்த புள்ளி விவர பட்டியலில் 5 வகையான கட்டொழுங்கு சிக்கல்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் மாணவர் நலப்பிரிவு மாவட்ட கல்வி இலாகாவாகும். இச்சிக்கலில் பள்ளிக்கு மட்டம் போடும் சிக்கல் மிக அதிகமான எண்ணிக்கையை காட்டுகின்றது, அதாவது 67,053 ஆகும். மேலும் மிக குறைவான சிக்கலாக பள்ளி வசதிகளை நாசப்படுத்துதல் 1868 ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து ஒரு இயல்பு, அந்த வாக்கியத்தை வந்து அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த படைப்பில் தொடர்பு படுத்துகிறாங்க, இடைச்சொற்களை கொண்டு அந்த வாக்கியங்கள்லாம் தொடர்புப்படு, ஒரு 4 வாக்கியங்கள் தான் கூட, அந்த 4 வாக்கியங்களும் அழகாக இணைச்சிருக்காங்க. அப்போ இது மொழி நடைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ மாணவர்கள் இப்படி தான் யோசிக்கணும், அவங்களோட படைப்பு எப்படி இருக்க வேண்டும், அழகான ஒரு மொழியில் எளிமையாக படைக்கப்பட்டிருக்க வேண்டும். இறுதியாக அடுத்து பாருங்கள், புதைநிலை கருத்து, மாணவர்களிடையே கட்டொழுங்கு சிக்கல்களை களைவதற்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். அங்கே நிறைய இருந்துச்சு, ஆனால் இங்கே நான் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்கேன் கூட, அப்போ யோசிக்கணும் நம்ம, ஏன் வந்து இங்கே 4 கொடுத்துட்டு இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அடுத்தது முடிவு வந்துருச்சு பாருங்கள். அப்போ முடிவில் பார்த்தோமா, அனைத்து தரப்பினரும் கட்டொழுங்கு சிக்கலை களைவதற்கு பெரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும், சரிங்களா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். ஆமாம், என்ன மாதிரியான விஷயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் நீங்கள் இங்கே ஒன்று தான் எழுதியிருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம வந்து தவறான விடை அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே பார்க்கப்படுது. ஆக மாணவர்களுக்கு உடனே ஆர்வம் வந்திருக்கும், அடுத்து சார் என்ன சொல்ல போகிறாரு, அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்ற ஆர்வம் எனக்கும் இருக்குது மாணவர்களே. ஆக எங்கேயுமே போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். TV KPM மாணவர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக என்னை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா ஓகே, மற்ற
Tanya kah? Boleh kah? So nanti akak bagi tahu lah ada berapa minit tu, nanti saya boleh tahu. Okay. Okay. Boleh kah? TV KPM. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. எஸ்பிஎம் தேர்வை நோக்கி குறிப்பாக தமிழ் மொழி தாள் இரண்டு இதில் வந்து தொகுத்தல், இந்த தொகுத்தலில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எப்படி மாணவர்கள் எழுத வேண்டும், எப்படி மாணவர்கள் சரியான முறையில் கவனம் செலுத்தினாங்கன்னா அவர்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய ஆசிரியர் மணிமரன் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்கள் சார். நன்றி குணா. மாணவர்களே மீண்டும் தொடர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது புள்ளி விவர பட்டியல் அடிப்படையில் இந்த விவரங்கள், இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து எழுதுவதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்த்தோமாக்கா, இந்த பகுதியில் மாணவர்கள் எம்மாதிரியான தவறுகளை செய்கின்றார்கள். முதல்ல பொதுவாக சொன்னேன் நான், அதாவது என்னன்னாக்கா ஒரு தொகுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது கவிதையோ உரைநடை பகுதியோ எதை கொடுத்தாலும் மாணவர்கள் பொதுவாக செய்கின்ற தவறுகளை பார்த்தோம். இப்போ இந்த பயிற்சியில் இந்த புள்ளி விவர பட்டியல் கொடுத்துட்டு மாணவர் ஒரு தொகுத்து எழுதல் செய்ய சொல்லும் பொழுது அந்த மாணவர் செய்கின்ற குறைகளை தான் பட்டியலிட்டிருக்கேன். ஒன்று, அவசரத்திலோ அல்லது மறந்தோ அந்த மாணவர்கள் முன்னுரை எழுதுவதே கிடையாது. சரிங்களா? மறந்துடுறாங்களோ இல்லை அவங்க எழுதுறத விட்டுறாங்களோ தெரியல. அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கருத்துக்களை வந்து அடிப்படையில் இரண்டு வகையான கருத்துக்கள் இருக்குன்றத மாணவர் மறந்துடுறாங்க. ஒன்று தெரிநிலை கருத்து, அடுத்தது புதைநிலை கருத்து. அப்போ இந்த சிக்கல் என்னன்னு பார்க்கும்போது இந்த தெரிநிலை கருத்து அப்படியே வரிசையாக எழுதிட்டு போகிறாங்கன்னு சொன்னல குணா, அது இதுதான் நடந்திருக்கு. பாருங்கள், பள்ளிக்கு மட்டம் போடுவது, இதெல்லாம் குறிப்பு வடிவத்தில் எழுதுறது, புள்ளிகள் வச்சு எழுதுறது, கழித்தல் கோடு போட்டு எழுதுறது, அல்லது எண் போடுவாங்க, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் எழுதுவாங்க. அப்போ பள்ளிக்கு மட்டம் போடுவதுன்னு ஒரு எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. அடுத்தது பகடி வதையில் ஈடுபடுவதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, தெரிநிலை கருத்துக்கள் எல்லாம் எடுத்து எழுதிட்டாங்க. ஆனால் மதிப்பீடு செய்யும் போது என்ன நடக்கும் குணா, நீங்களே சொல்லுங்க. அங்கதான் ஒரு சிக்கல் வரும். ஏன்னா மாணவர்கள் பார்த்த உடனே என் கண்ணுக்கு இதுதான் தெரியுது, எடுத்து நான் எழுதிட்டேன், என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க. சரி, இது மொழித்தாள் என்பதால் என்ன நடக்கும், இது ஒரு முழுமையான வாக்கியம் அல்ல. ஆமாம். அப்போ இதுக்கு புள்ளிகள் கொடுக்க முடியாது. அப்போ இந்த மாணவரை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சு சரிதான். ஆனால் மதிப்பீடு என்று வரும் பொழுது முழுமையான வாக்கியங்களாக படைக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அதற்கான அமைப்பு இல்லாமல் போயிருச்சு. அதுக்கான வடிவம்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அப்போ பார்த்தோமோ ஒரு முன்னுரை இருக்கும், அடுத்து தெரிநிலை கருத்து இருக்கும், புதைநிலை கருத்து இருக்கும், முடிவு இருக்கணும். அப்போ அந்த வடிவம் இங்கே இல்லை. அப்போ 4 வகையான 5 வகையான குற்றச்செயல்களும் எழுதிட்டாங்க. அப்போ அதாவது இங்கே தேவைப்படுகின்ற கருத்துக்களை விட அதிகமாகவே எழுதி வச்சுட்டாங்க குணா. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்ப்போம் என்ன இருக்குன்னு. புதைநிலை கருத்து எழுதலை. இந்த புதைநிலை கருத்துக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, அந்த தெரிநிலை கருத்துக்களை பார்த்து இந்த இடத்துல எழுதுறாங்க. திருப்பியும் மேலே உள்ளதையும் இங்கே ரிப்பீட் பண்ணுறாங்க, அதாவது மீண்டும் அதை பயன்படுத்திக்கிறாங்க அதே கருத்துக்களை. சரிங்களா? அடுத்தது முடிவுரை. சரிங்களா? அப்போ ஒரே பத்தியில் இந்த மாணவர் எழுதும்போது என்ன நடக்குது, முன்னுரை இல்லை, அடுத்து ஒரு பத்தியில் இருக்குது தெரிநிலை கருத்துக்கள், அதுவும் முழுமையான வாக்கியங்களாக இல்லை, அடுத்தது முடிவுரை இல்லை. சரிங்களா? அப்போ இந்த மாணவர் ஏறக்குறைய எழுதியிருக்காரு, ஆனால் என்ன எழுதியிருக்காரு, எப்படி மதிப்பீடு செய்யறதுன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், பொதுவாக ஒரு வாக்கியத்தை எழுதிட்டாரு, கட்டுழுங்கு சிக்கல்கள் கவலை அளிக்கிறதுன்னு. இது யாருக்கு கவலை அளிக்கிறது, யாராச்சும் இதை பற்றி கவலைப்படுறாங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு போல இருக்கு.
அப்போ இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, மாணவர் இந்த இடத்துல ஏதோ ஒரு தகவலை கொண்டு வந்து சொல்லணும். அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அது வந்து மாணவர்களுக்கும் சரி, படிக்கிறவர்களுக்கும் சரி, அந்த அதை வந்து ஆசிரியர்களுக்கும் சரி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு, நமக்கு அது தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. ஆமா. அப்போ என்ன செய்யணும்னாக்கா, மீண்டும் அதே புள்ளி விவர பட்டியல ஒரு முறை பார்த்துட்டோம். மாணவர்கள் பார்த்துட்டாங்களா, நமக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 2017 பள்ளி மாணவர்களிடையே பதிவு செய்யப்பட்ட கட்டு ஒழுங்கு சிக்கல்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குணா, இந்த இடத்துல பல வகையான புள்ளி விவர பட்டியலை கொண்டு வந்து காட்டல மாணவர்கள், குழப்பம் வந்துடும்னு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரே ஒரு பாடத்தை வச்சுக்கிட்டு இதன் மூலமாக மாணவர் செய்கின்ற குறைகளையும் அதனை நிவர்த்தி செய்கின்ற வழிமுறைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ இதை பார்த்தோன்னா மாணவர்களுக்கு என்ன தெரியணும், இதுதான் முக்கியமான விஷயம். விடை எழுதுகின்ற முறை, இந்த இடத்துல இருந்து மாணவர்கள் குறிப்பை வந்து தவறாம எழுத சொல்லுங்க குணா, மறக்காம சொல்லுங்க, கண்டிப்பா நீங்க எழுதணும். ஆசிரியர் சொல்றாரு, வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்களே, இந்த ஒரு விஷயத்த நீங்க கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, குறிப்பு எழுதுவதற்கு தயாராயிருங்க, அமைப்பு பாருங்க. அப்ப கண்டிப்பாக உங்களுடைய தொகுத்தல்ல வந்து ஒரு முன்னுரை இருக்க வேண்டும். இது ஒரு கருத்தாக ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, அதாவது முன்னுரை வந்து ஒரு கருத்தாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருத்துகள் அடிப்படையில் கண்டிப்பாக மாணவர்கள் வந்து தெரிநிலை கருத்துக்கள் இருக்கணும், புதைநிலை கருத்துக்களும் இருக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணுங்கண்ணா. ஆனால் அதனுடைய மொத்த எண்ணிக்கை 5, சரிங்களா? அப்படின்னா என்ன நடக்கும், இதை பற்றி பிறகு விளக்குறேன். அதனுடைய அமைப்பு முறையில் வந்து எத்தனை தெரிநிலை கருத்துக்கள் எழுதலாம், எத்தனை புதைநிலை கருத்துக்கள் எழுதணும் என்றதை வந்து நம்ம பிறகு பார்ப்போம். அடுத்தது ஒரு முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் இதனுடைய விடை எழுதுகின்ற மிக முக்கியமான ஒரு முறை. இதை மாணவர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அமைப்பு என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக இதுக்கு ஒரு முன்னுரை, அடுத்தது கருத்துக்கள், தெரிநிலை, புதைநிலை ரெண்டு பத்தியில் வந்துடும். அடுத்தது முடிவுரை வந்து ஒரு பத்தியில் வந்துடும். இதற்கு மொத்தமாக மொழி என்று ஒரு மதிப்பீடு இருக்குது. அப்போ கருத்துக்களுக்கு ஒரு மதிப்பீடு, மொழிக்கு ஒரு மதிப்பீடு கண்டிப்பாக இந்த பகுதியில் இருக்குது. மாணவர்கள் சொல்லுங்கண்ணா, என்ன ஒரு கேள்வி இருக்குண்ணா, சரி இப்ப தெரிநிலை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை எடுத்து மாணவர்கள் எழுதுறாங்க. அப்படி எழுதும் பொழுது மாணவர்கள் சில தவறுதலான, இப்ப முதல்ல எண் இருந்தது இல்லையா, அந்த எண்ல வந்து ஏதோ ஒரு தவறுதல் ஏற்பட்டுச்சு, தவறுதலா எழுதிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அப்ப அது அதுல வந்து ரொம்ப சிக்கல் ஏற்படாது. ஆனா அந்த மாணவர் சொல்கின்ற கருத்தை தெளிவா சொல்லிட்டாருன்னா அந்த வாக்கியத்துல எண் மட்டும் அந்த மாணவர் கொஞ்சம் குழம்பிட்டாருன்னு வச்சுக்கோமே. இந்த மாணவர் ஏதோ ஒரு குழப்பத்துல 67 எழுதுவதற்கு பதிலாக 65 எழுதிட்டாருன்னு வச்சுக்கோ, இது ஒரு தவறு இந்த இடத்துல. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய செய்தி, பள்ளிக்கு மட்டம் போடுதல் தான் அதிகமான எண்ணிக்கையை காட்டுகின்றது. அப்போ இந்த இடத்துல வந்து எழுத்து பிழைக்குன்னு நம்ம வந்து புள்ளிகளை கழிக்கலாம். எழுத்து பிழைகளுக்கு அது சிக்கல்ல, ஆனால் அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பீடு இருக்கின்றது, புள்ளிகள் வழங்கப்படும். ஏனென்றால் அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து சரியான விஷயத்தை சொல்லியிருக்காரு, சரியான விஷயத்தை சொல்லிட்டார் மாணவர்கள். இது பெரும்பாலும் நடக்கும் கூட, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும். ஏன்னா அந்த மாணவர் பார்க்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை அவர் எழுதும் பொழுது வேற வடிவத்தில் எழுதிடுறாரு. இந்த போல தவறுகள் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரி குணா, இதுதான் முக்கியம். இப்போ சரிங்களா, மாணவர்கள் இதை நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். எப்படி, இந்த தொகுத்து எழுதல் கேள்விகளுக்கு விடை எழுதும் பொழுது நமக்கு இரண்டு வகையான கருத்துக்கள் தேவைன்னு பார்த்தோம். ஒன்று தெரிநிலை கருத்துக்கள். இந்த தெரிநிலை கருத்துக்கள் எங்கே இருக்கும், கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி விவர பட்டியலின் உள்ளே இருக்கின்றது. அப்போ நீங்கள் சொன்னீங்களே குணா, ஒவ்வொன்றா பார்க்குறோம், நமக்கு எல்லாம் தெரியுது. அப்போ அது எல்லாமே வந்து இந்த புள்ளி விவர பட்டியலில் உள்ளது. சரி, மாணவர்கள் வந்து அதிகபட்சம் எத்தனை கருத்து எழுதலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுனாக்கா, புள்ளி விவர பட்டியலில் இருந்து தெரிநிலை கருத்துக்கள் வந்து ஆகக்கூட 4 எழுதலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே 5 எழுதுனாக்கா மதிப்பீடு செய்ய முடியாது, ஏன்னா அங்கே தேவையானது 4. அடுத்தது அதை விட குறைவாக எழுதணுனாக்கா 3 எழுதலாம், சிக்கலில் இல்லை 2 எழுதலாம், குறைந்தபட்சம் 1வது எழுதியிருக்கணும். சரிங்களா, அப்போ என்னன்னாக்கா 2 கருத்துக்களும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கனாக்கா தெரிநிலை கருத்துக்கள்ல கூடியபட்சம் 4 எழுதலாம், குறைந்தபட்சம் 1 எழுதலாம், 2 எழுதலாம், 3 எழுதலாம், இதான் சிக்கலே இல்லை. ஆனால் இது ரெண்டையும் கூட்டும் பொழுது மொத்தம் 5 வரணும் கருத்து. ஆமாம், சரிங்களா குணா? இப்போ வந்து முதல்ல அப்படி இருந்தது நீங்கள் காட்டும் பொழுதுன்னு. அப்போ அங்கே வந்து நான் ஒரே ஒரு கருத்து தான், புதைநிலை கருத்து எழுதியிருந்தேன். என்ன காரணம், இங்கே அப்போ இதனுடைய அணுகுமுறையை பயன்படுத்திக்கிட்டேன். மாணவர்களுக்கு 1, 2, 3, 4 அணுகுமுறைகள் இருக்கு இந்த இடத்துல. 1, அவங்க 4 கருத்து தெரிநிலை எழுதுனாக்களா, புதைநிலை 1 கருத்து எழுதினாலே போதும் அவங்களுக்கு. சரிங்களா, இப்போ இங்கே பார்ப்போம் புதைநிலை கருத்துக்கள். அப்போ இந்த புதைநிலை கருத்துக்கள் நீங்கள் கேட்டது போல குணா, முதல்ல புள்ளி விவர பட்டியலில் உணர்த்தப்படுவது, 1 காட்டுவது அது தெரிநிலை. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க, இப்போ கட்டு ஒழுங்கு பார்த்தோம், இதன் மூலமாக என்ன சொல்ல வருவாங்க,
மாணவர்கள் கட்டுழுங்க சிக்கல்கள் ஈடுபடக்கூடாது, அதுக்கு வந்து அனைத்து தரப்பினரும் ஏதாச்சும் செய்யணும். அப்படி பார்த்தா பெற்றோர்கள், பள்ளிக்கூடம், அடுத்தது கல்வி அமைச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். அப்போ மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எழுதுவதற்கு. அப்போ பாருங்கள், ஒன்று எழுதலாம் குறைந்தது, அல்லது இரண்டு எழுதலாம், மூன்று எழுதலாம், அல்லது நான்கு எழுதலாம். இந்த வடிவத்தை மாணவர்கள் அப்படியே மண்டை உள்ளுக்கு வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு முறை அவர்கள் பயிற்சி செய்யும் பொழுதும் இந்த அட்டவணை அவங்கள்ட்ட இருக்கணும். இது எனக்கு என்ன தெரிய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மலாய் மொழியில் ரூமுசான் செய்யும் போது இப்படி தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு வடிவம் இருக்குது, ஏற்கனவே அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அதனால இங்கே வரும் பொழுது இங்கே அவ்வளோ சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க கூட, சரிங்களா? அடுத்தது முடிவுரை. முடிவுரை பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே பணுவில் இருக்க அந்த புள்ளி விவர பட்டியலில் உள்ள தகவல்களை எடுத்து எழுத முடியாது, அது முடிவுரை இல்லை, சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதன் மூலமாக நமக்கு வந்து என்ன கருத்து சொல்ல வராங்க, ஆமாம், சரிங்களா? அது ஒன்று நம்ம பார்த்துட்டோம், புதைநிலை கருத்தில் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த சிக்கலை களைவதற்கு நம்ம என்ன செய்யலாம், பரிந்துரை, சரிங்களா? அதாவது ஒரு பரிந்துரையை நம்ம வைக்கலாம். அதாவது அனைத்து தரப்பினரும் வந்து சேர்ந்து இயங்கினாக்கா அந்த சிக்கலை தவிர்த்துடலாம், சரி, அது ஒன்றாவது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கலை களைவதற்கான ஒரு நடவடிக்கையை சொல்லிடலாம். இது ஒன்று பரிந்துரையாக அமைஞ்சிடும், நடவடிக்கை. இது முழுமையான வாக்கியங்கமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும், சரிங்களா? அப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்னது போல் குணா, அந்த கழித்தல் போட்டு கழித்தல் போட்டு எழுதுகிற மாணவர்கள் இருக்காங்க, அவங்க எப்பொழுதுமே வந்து முழு முழு வாக்கியங்களும் எழுத மாட்டாங்க. அவங்களோட சிக்கலை மட்டும் அப்படியே சொல்லிடுறது. அவங்க என்னென்ன அந்த வரலாற்று குறிப்புகள்லாம் எழுதுறாங்களே, அந்த வடிவத்துக்கு போயிடுறாங்க. இங்கே முடியாது, ஏன்னா இது மொழித்தாள். அப்போ மொழித்தாள் என்று சொல்லும் பொழுது, ஒன்று அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பீடு நடக்குது, இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழிக்கும் மதிப்பீடு நடக்குது. இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அப்போ கருத்துக்களுக்கும் புள்ளிகள் இருக்குது, அவங்களுடைய மொழி நடைக்கும் புள்ளிகள் வழங்கப்படுது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான்காவது பத்தியில் இது அமைந்திருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் குணா, முடிவு வரைக்கும் பார்த்துட்டோம். ஆனால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ மாணவர்கள் வந்து தவறுகள் செய்வாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இந்த தவறுகள் செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்றத சுட்டி காட்டி நம்ம சொல்லிட்டோம். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ சில தவறுகள் குறிப்பாக மாணவர்கள் செய்கிறத ஆசிரியராக இருந்து நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் செய்யக்கூடாது, இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்ற விஷயங்கள் என்னவாக இருக்கும்? அதுதான் குணா, அதாவது என்னன்னாக்கா, அவங்களுடைய கவனக்குறைவு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த புள்ளி விவர பட்டியலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலைப்பு கொடுத்துட்றாங்க. அந்த தலைப்பை எடுத்து அவர்கள் ஒரு முழு வாக்கியமாக எழுதுவதற்கெல்லாம் என்ன சிரமம் இருக்குது சொல்லுங்கள். இந்த புள்ளி விவர பட்டியல் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், நம்ம முன்னுக்கு பார்த்தோம்ல, இந்த புள்ளி விவர பட்டியல் 2017 பள்ளி மாணவர்களிடையே பதிவு செய்யப்பட்ட கட்டொழுங்கு சிக்கல்களை காட்டுகின்றது. அவர்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாக்கியமாக எழுத வேண்டும், சரிங்களா? ஆனா இது எல்லாமே அவங்க வரிசையா வாக்கியமா எழுதினா கூட அவங்களுக்கு புள்ளிகள் கொடுக்க முடியாது. ஏன் சொல்லுங்க, இதுல மற்ற தகவல்கள் கொடுக்கணும். அதாவது மிக அதிகமானது ஒன்று இருக்கு, மிக குறைவானது ஒன்று இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, மூலம் இருக்குது, எங்கேருந்து இது எடுக்கப்பட்டது போன்ற செய்திகள்லாம் நிறைய இருக்குது. அப்போ மாணவர்கள் இதையெல்லாம் ஓரளவுக்கு விளங்கிக்கிட்டா தான் அவங்க சிறப்பாக எழுத முடியும் கூட. கண்டிப்பாக, சரிங்களா? அதாவது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் சொன்னது போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எப்போதுமே கருத்தில் கொண்டு நம்ம அதை வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து அவசரமாக செய்யாமல் கொஞ்சம் கவனமாக நிதானமாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற கேள்வியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க சார். ஆக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து. அதற்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். TV KPM
EduwebTV KPM. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. ஆக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆசிரியர் மணிமாறன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. எஸ்பிஎம் தேர்வை நோக்கி குறிப்பாக தமிழ் மொழி தாள் 2 இதில் வந்து தொகுத்து எழுதுதல், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விவர பட்டியலை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. ஆக சார், இந்த புள்ளி விவர பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறந்த மாணவன் அவனுடைய விடை எப்படி இருக்கும், அவர்கள் எந்த வித விஷயத்தை வந்து அணுகலாம் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, நல்ல கேள்விக்குண்ணா. இப்போ வீட்டிலேருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு 10 புள்ளிகள் வாங்கணுன்னாக்கா அதுக்கு நம்ம என்ன செஞ்சால் 10 புள்ளிகள் வாங்கலாம், சரிங்களா? இப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னாக்கா எப்படி ஜெயிக்கலாம், யார் ஒன்றாவது ஓடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ இந்த எழுதுதல் அந்த மாதிரி பார்க்க முடியாது. யார் சிறந்த முறையில் விடை எழுதுகிறாங்களோ அவர்களுக்கு வந்து 10 புள்ளிகள் கிடைக்கும். அப்போ மாணவர்கள் இருக்கின்ற பலவீனம் என்னென்னா குணா, பொதுவாகவே நான் பார்க்குறது கேள்வியோட கட்டளையெல்லாம் வாசிக்கவே மாட்டுறாங்க, நேராக கேள்விக்கு விடை எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. கேள்வி வேறு என்னமோ கேட்டிருக்கோம், அவங்களோட விடை வேறு எதுவாச்சும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நல்ல மாணவர்கள் அல்லது சிறந்த மாணவர்கள் என்னென்னாக்கா, முதலில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை 15வது கேள்வியில் என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வாசிக்க வேண்டும். வாசித்து அதன் இடுபணியை விளங்கி கொள்ள வேண்டும். என்ன துகாசான், என்ன வேலை கொடுத்துருக்காங்க நமக்கு, அந்த வேலையை நம்ம என்ன வேலை செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புள்ளி விவர பட்டியலை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இப்போ நம்ம சொன்னது போல் இந்த புள்ளி விவர பட்டியலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நிறைய பகுதிகள் இருக்கும். 1 எண் கொடுத்துருப்பாங்க, எண்ணிக்கையில் பார்ப்போம், 1, 2, 3. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதில் தகவல்கள் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய புள்ளி விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும், அதன் அடியில் பார்த்தீங்கன்னா மூலம் இருக்கும், எங்கேருந்து எடுக்கப்பட்டது என்ற செய்திகள். இப்படி ஓரளவுக்கு இருக்கின்ற எல்லா தகவல்களையும் இந்த புள்ளி விவர பட்டியல் பார்த்த உடனே மாணவர்கள், நல்ல மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா புரிதலுக்கு அடிப்படையில் தான் விடை எழுத முடியும். புரியாத ஒன்றுக்கு விடை எழுத முடியாது கண்டிப்பாக குணா, சரிங்களா? இதான் நடக்குது. அப்போ மாணவர்கள் இந்த புள்ளிகளை பார்த்து பார்த்து எழுதுறதுலாம் என்ன நடக்குது, புரிந்து கொள்ளவில்லை. ஆமாம், அதை வந்து மாணவர்கள் முதல்ல வந்து அவர்களுக்கு கேள்வித்தாளை எடுத்து பார்த்த கையோட அந்த கேள்வி என்ன அப்படின்றத தெளிவாக படித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அப்படிதான். அப்போ கேள்வியை உள்வாங்கின பிறகு அவங்கள அந்த புள்ளி விவர பட்டியலை பார்த்தார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த தகவல்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும். இது 1வது, புரிந்து கொண்டோம். சரி, அப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா 1, அந்த புள்ளி விவர பட்டியலில் இருக்கிற தலைப்பு. 2வது, அதன் உள்ளே அடங்கி இருக்கின்ற தகவல்கள், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலம், அந்த புள்ளி விவர பட்டியல் அடியில் வந்து இறுதியாக கொடுத்துருப்பாங்க எங்கிருந்து இந்த தகவல் எடுக்கப்பட்டது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கல்வி அமைச்சு சார்ந்து வருகின்ற தகவல்னாக்கா கீழே எழுதியிருப்பாங்க, மூலம் கல்வி அமைச்சு. அடுத்தது சுகாதார அமைச்சுன்னு எடுத்துக்கோங்க, டெங்கி போன்ற நோய்களை பற்றிய ஒரு புள்ளி விவர பட்டியல் கொடுத்துருக்காங்க, கீழே சுகாதார அமைச்சு மலேசியா சுகாதார அமைச்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது ஒரு தகவல் மாணவர்களுக்கு தேவை. இப்போ பள்ளிக்கூட அடிப்படையில் நடக்கிற நிகழ்ச்சினாக்கா கீழே என்ன கொடுத்துருப்பாங்க, பள்ளிக்கூடத்தோட பெயரை கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்து எடுக்கப்படுகின்ற இந்த புள்ளி விவர பட்டியல்கள்லாம் பெரும்பாலும் கற்பனையில் உருவாக்கப்படலாம். இது உண்மையான புள்ளி விவர பட்டியல் எடுத்து தான் மாணவர்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள் இந்த விவரங்களை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இது 1வது விஷயத்தை பார்த்துட்டோம். அடுத்தது சட்டகம் தயாரித்தல். அப்போ மாணவர்கள் யோசிப்பாங்க, சார் கட்டுரை எழுதும் போது தான் நாங்கள் சட்டகம் எழுதுகிறோம், இதுக்குமா நாங்கள் சட்டகம் எழுதுறோம்னு. ஏன்னா திட்டமிடுதல் முக்கியமாக இல்லையா குணா? திட்டமிடுவதற்காக முதல்ல ஒரு சட்டகத்தை எழுதிக்க வேண்டியதான். 300 என்ன எழுத போறான், அடுத்து தெரிநிலை கருத்துக்கள் என்ன எழுத போறேன், புதைநிலை கருத்துக்கள் என்ன எழுத போறேன், முடிவுரையில என்ன எழுத போறேன், இதுதான் சட்டகம். அப்ப 4 பத்திகளில் தொகுத்து எழுத வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இப்போ வந்திருக்கணும். நம்ம நிகழ்ச்சிகளை இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம், சரிங்களா? ஆரம்பத்திலிருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ 4 பத்தின்னு பேசிட்டோம். இறுதியாக அந்த மாணவர் வந்து வகுப்பு ஆசிரியர்கிட்ட திருப்பி கேட்கக்கூடாது, சார் 1 பத்தியில் எழுதலாமா சார்னு. அப்போ நமக்கு வேதனையாயிரும், என்ன இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லி 4 பத்திகளில் தொகுத்து எழுத வேண்டும். சரி, அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு வாக்கியங்களாக, எளிமையான வாக்கியங்களாக இருக்கணும்னா, சரிங்களா? அப்போ தான் ஆசிரியர் அல்லது மதிப்பீட்டாளர் படிக்கும் பொழுது அதை படித்த உடனேயே அவங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். அப்போ மதிப்பீடு செய்யும் பொழுது அந்த மாணவருக்கு புள்ளி கொடுக்கலாம், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லிடணும் கூட, அந்த இடத்துல கட்டுரையை போல் இந்த கருத்துக்களை எல்லாம் விவரித்து எழுத வேண்டாம்,
சரிங்களா, ஒவ்வொரு கருத்தையும் மாணவர்கள் கண்டிப்பாக விவரித்து எழுத வேண்டிய அவசியமே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து தொகுத்து எழுதல் தான். அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த புள்ளி விவர பட்டியலில் இருக்கின்ற கருத்துக்களை மாணவர்கள் தொகுத்து எழுதணும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து சில மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு கருத்து எழுதணுன்னா அடுத்த வாக்கியம் அதை விவரித்து எழுதுகிறாங்க. சரிங்களா, இப்போ பள்ளிக்கு மட்டம் போடுதல் பற்றி பார்த்தோம், அதிகமான எண்ணிக்கைன்னு அதுக்கான காரணத்தை எழுதுவாங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்களுக்கு அந்த பாடம் பிடிக்காததுனால அதிக மாணவர்கள் மட்டம், அப்போ தேவையில்லை அந்த இடத்துல. அப்போ மதிப்பீடு செய்யும் பொழுது மதிப்பீட்டாளர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த முதல் வாக்கியம் கருத்து என்ற அடிப்படையில் அதுக்கு மதிப்பீடு நடக்குது, விவரித்து எழுதுதல் தேவையில்லை. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு பக்கம் வரைக்கும் எழுதுறாங்கன்னு சொன்னல, என்ன நடக்குது, இவங்க எல்லாத்தையும் விவரித்து எழுதுறாங்க. ஒரு வாக்கியம் ஒரு கருத்துனா அடுத்து விவரித்தல், ஒரு வாக்கியம் ஒரு கருத்து விவரித்தல், இப்படியே போயிடுது. சரி, அடுத்தது இடைச்சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஏன் இடைச்சொற்கள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயைபு வாக்கியத்தில் முதல் வாக்கியத்துக்கும் இரண்டாவது வாக்கியத்துக்கும் ஒரு தொடர்பு வேண்டும். எனக்கு இது வந்து ஒரு கட்டுரை வடிவத்தில் தான் இருக்க போதுக்குண்ணா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுத்தல்னு சொல்லும்பொழுது என்ன, முதல்ல ஒரு முன்னுரை கொடுக்குறோம், அடுத்து தெரிநிலை கருத்துக்கள்லாம் எழுதுகிறோம். எழுதும்போது அது ஒரு பத்தியில் வந்துருச்சு. அப்போ அந்த பத்தியில் ஒரு வாக்கியத்திற்கும் இன்னொரு வாக்கியத்திற்கும் கண்டிப்பாக தொடர்பு இருக்கணும். அப்படி தொடர்பு படுத்தி எழுதுவதற்கு தான் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த இடைச்சொற்களை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா குணா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க முடிவுரை எப்படி இருக்கணும். அப்போ முடிவுரைன்னு சொல்லும் பொழுது மாணவர்கள், இப்போ அந்த புள்ளி விவரப்பட்டியலில் பார்த்தோம் எல்லாமே கட்டொழுங்கு சிக்கல்கள், பள்ளிக்கூடத்தில் நடக்கிறத பற்றி பேசினாங்க. அப்படி பேசும் பொழுது என்ன பரிந்துரை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிக்கலை களைவதற்கு நம்ம என்ன செய்யலான்ற ஒரு நடவடிக்கையை முன்வைக்கலாம். அடுத்தது இதை இந்த ரெண்டையும் அல்லது ஏதாவது ஒன்றை ஒரு முழுமையான வாக்கியமாக எழுத வேண்டும். சரிங்களா, அப்போ ஒரு வரியில் தான் வரும் அந்த வாக்கியம். சார் அது ஒரு பத்தி ஆகுமா? ஆகும். ஏன்னாக்கா மேலே ஒரு வரியில் ஒரு வாக்கியம், நடுவில் இரண்டாவது பத்தி, அடுத்து மூன்றாவது பத்தி, அடுத்து இறுதியாக ஒரு பத்தி. சரிங்களா, இப்போ நான்கு பத்தி வந்துருச்சு. இப்போ நான்கு பத்தி வரும்பொழுது மாணவர்களுக்கு நம்ம இப்போ மீண்டும் வந்து நினைவூட்டுறோம் குணா. அதாவது என்ன, ஒரு வழிகாட்டல், ஏன் இந்த புள்ளி விவரப்பட்டியலை இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு புதிய வடிவம். அதாவது என்னன்னாக்கா, தமிழ்மொழி தாள் இரண்டில் 15வது கேள்வியில் இதுவரைக்கும் மாணவர்கள் கடந்த ஆண்டு கேள்வித்தாள்லாம் எடுத்து பார்த்துருந்தா அவங்க பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தான் இந்த புதிய அணுகுமுறையை, இந்த புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம முதல்ல சொன்னது போலவே மூன்று வகையான கேள்விகள் இங்கே வரலான்னு பார்த்துட்டோம். சரிதானே குணா? அதாவது ஒன்று கவிதை பார்த்தோம், அடுத்தது உரைநடை பகுதி பார்த்தோம், மூன்றாவது இப்போ புள்ளி விவரப்பட்டியல். புள்ளி விவரப்பட்டியலை தவிர வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பயப்படக்கூடாது மாணவர்கள், இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு புள்ளி விவரப்பட்டியல் இருக்குது, அதற்கான வடிவம் எப்படி இருக்கணும், மாணவர்கள் எப்படி விடை எழுதணும் என்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். புள்ளி விவரப்பட்டியலை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சொன்னது போல குணா, நீங்கள் மூலம் சொன்னீங்க, திருப்பி ஞாபகப்படுத்தினீங்க, கண்டிப்பாக கேள்வி வாசிக்கணும்னு. கேள்வி வாசிக்காம எப்படி விட எழுதுறது? ஆமா, அந்த கேள்வி கொடுக்கப்பட்ட கேள்வி வந்து அவங்க மாணவர்கள் வந்து முதல்ல தெளிவாக வாசித்து வைத்த பிறகு அதை உள் வாங்கிக்கணும். நீங்க உள் வாங்கும் பொழுதுதான் இதுதான் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு நோக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு சார் சொன்னது போல நீங்க திட்டமிட வேண்டும். சரியா சொன்னா சார்? நன்றி குணா. எல்லா மாணவர்களும் உங்கள் மாதிரி இருந்தாங்களாக்கா, எல்லா மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களை வாங்கிடுவாங்க. சரி பாருங்க, அப்போ புள்ளி விவரப்பட்டியலை நன்கு புரிந்து கொண்டவுடன் அடுத்து என்ன செய்யலாம் மாணவர்கள், தலைப்பு ஒரு ஒரு தகவல் கிடைச்சிருச்சு பாருங்க. அடுத்தது அதில் உள்ள தகவல்கள். இப்போ தகவல்கள்னு சொல்லும்போது கூட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தெளிவாக இருக்கணும். இரண்டு வகையான தகவல் பார்த்துட்டோம், ஒன்று புள்ளி விவரப்பட்டியல் பார்த்தவுடன் நமக்கு கிடைக்கிற தகவல், இரண்டாவது புள்ளி விவரப்பட்டியல் நமக்கு உணர்த்துகின்ற இன்னொரு தகவல், அது மறைமுகமாக இருக்கின்றது. அப்போ தகவல்கள், அடுத்தது மூலம் எங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒன்று, இது மூன்று விஷயங்கள் இருக்கே பாருங்கள். இதை வச்சுட்டு தான் அடுத்தது மாணவர்கள் சட்டகம் தயாரிக்கிறோம். சரிங்களா, அப்ப சட்டகம் தயாரிக்கிறதுக்கு அரை மணி நேரம்லாம் வேண்டாம் குணா. சரிங்களா சார், இதை உணர்த்தி ஆகணும். சில மாணவர்கள் சட்டகம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே நீங்க வந்து அதுக்கு டைம்லாம் எடுத்து நேரத்தெல்லாம் எடுத்து நீங்க ஒரு கோடை போட்டு இப்படிதான் எழுதணும், இது இப்படிதான் எழுதணும்னு சொல்லிட்டு இதுக்கு நேரத்தை விடயமாக்கிட போறாங்க சார், அதையும் தெளிவா சொல்லிருக்கோம். ஆமா குணா. இன்னொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா, கட்டம் கட்டமாக கோடுலாம் போட்டுட்டு தொகுத்து எழுதல் எழுதும் போது எத்தனை சொற்கள்லாம் கணக்கு பண்ணுவாங்க, இது அந்த இடத்துல இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் குணா. ஏன்னா எங்கள் சொற்கள் வரையறை இல்லை. இருந்த போதிலும் நம்ம யோசிக்கலாம். அதாவது தொகுத்து எழுதல்னு சொல்லும் பொழுது அதிகமாக எழுதுறதுக்கு இல்லை. அதாவது திட்டமிட்டுட்டோம், ஒரு முன்னுரை ஏறக்குறைய ஒரு 7-8 சொற்களில் தான் அந்த முன்னுரை வந்து உட்காருது. அடுத்து தெரிநிலை கருத்துக்கள், ஒரு 4 கருத்து எழுதணுமாக்கா ஒரு வாக்கியத்தில் ஒரு 10 சொற்கள் வச்சா கூட 40 சொற்கள். அடுத்தது புதை நிலையில் ஒரே ஒரு வாக்கியம் தான், 8 சொற்கள் வருது. முடிவுரை ஒரு 10 சொற்கள், இன்னொரு வாக்கியம் முடிச்சிட்டோம், அவ்வளோதான் குணா. அப்போ
அந்த சொற்கள் வரையறை இல்லை என்றாலும் மாணவர்கள் சிந்திக்கலாம். அதாவது என்ன, இது வந்து ஒரு பக்கம் எழுத வேண்டிய கேள்வியே கிடையாது, சரிங்களா? அடுத்தது பாருங்க, நான்கு பத்திகளில் தொகுத்து எழுத வேண்டும். மீண்டும் மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். ஏன் சொல்லுங்க, மாணவர்கள்ட்ட பலமுறை சொன்னாலும் சில மாணவர்கள் அதை விளங்கிக் கொள்ளவே மாட்டாங்க, ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. தேர்வு நேரத்தில் கூட நம்ம பார்த்தோமா, நாலு பத்தியில் எழுதுங்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட ஒரே பத்தியில் எழுதி கொடுக்குறாங்க. அப்போ இந்த சிஸ்டம், அவங்க அந்த இந்த அணுகுமுறை கண்டிப்பாக அவங்களுக்கு விளங்கணும், சரிங்களா? அடுத்தது, சிறு சிறு எளிமையான வாக்கியங்களில் மாணவர்கள் எழுதணும்னு சொல்லிட்டோம். நீண்ட வாக்கியங்கள் தேவையில்ல, இரண்டு தகவல்களை இணைத்து ஒரே வாக்கியமாக எழுத வேண்டிய அவசியமே இல்லை குணா. ஏன் அப்படி செய்யணும் சொல்லுங்க. அடுத்து இன்னொன்று பாருங்க, கருத்து விரிவாக்கம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். அதாவது முதல் கருத்து நம்ம எழுதும் போது என்ன சொல்கிறோம், அந்த மாணவர் வந்து பள்ளிக்கு மட்டம் போடுதல் தான் அதிகம்னு சொல்லிட்டோம். அதுக்கான காரணங்களை அவங்க கேட்கவே இல்லை, சரிங்களா? அப்போ அதை அங்கே எழுத வேண்டிய அவசியமும் இல்லை மாணவர்களுக்கு. இறுதியாக பார்த்தீங்கன்னா, இடைச்சொற்கள் அடிக்கடி வலியுறுத்துறன்னா என்ன காரணம்னா குணா, ஒரு படைப்பு அழகாக இருக்கணும், ஒரு மொழி நல்ல நடையில் வரணும், அல்லது படிப்பவர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கணும்னாக்கா அதனுடைய இயைபு, அந்த வாக்கியங்களோட இயைபு, தொடர்ச்சி, ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் உள்ள தொடர்ச்சி, என்ன தொடர்ச்சி இருக்கணும். அப்போ இடைச்சொற்கள் வரணும், மாணவர்கள் பயன்படுத்தினா தான் அவர்களுடைய மொழி அடிப்படையில் அவர்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம பார்ப்போம், கவனத்தில் கொள்ள வேண்டியவை. திருப்பி திருப்பி நம்ம சொல்கிற மாதிரியே இருக்கும் மாணவர்களுக்கு, ஆனால் ஒரே விஷயத்தை பல முறை சொல்லும் பொழுது அந்த மாணவர்கள் எளிதில் அதை புரிந்து கொள்ளணுன்றது தான் நம்ம நோக்கம். கண்டிப்பாக சார், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தி இருந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி விவர பட்டியல் கிடையாது மாணவர்களுக்கு. இந்த 15வது கேள்வியில் இந்த கேள்வி வந்தது கிடையாது. ஆனால் இந்த வருடம் இது புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் ரொம்ப கவனமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த புள்ளி விவர பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் மணிமாறன் அவர்கள் நிகழ்ச்சி தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காரு. ஆக நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். மாணவர்கள் கொஞ்சம் ஆழமாக உற்று கவனிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறோம். சொல்லுங்க சார், மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன? ஓகே, சரி குணா, மீண்டும் நம்ம வந்துட்டோம். அதாவது என்னன்னாக்கா, மாணவர்கள் இந்த தொகுத்து எழுதுதல் என்று சொல்லும் பொழுது அதற்கான வடிவம் நான்கு பத்திகள்ன்றத முடிவு பண்ணிடணும். இப்போ அதை மாற்றமே கிடையாது. அடுத்தது கண்டிப்பாக முதல் பத்தியில் 300 எழுதியிருக்கணும், கண்டிப்பாக, சரிங்களா? அடுத்தது தெரிநிலை கருத்துக்கள், நான் ஏற்கனவே ஒரு அட்டவணை போட்டு காட்டினேன் குணா, 1, 4 இப்படிலாம் போட்டு காட்டினா அது போல் 1 முதல் 4 வரை. அடுத்தது புதைநிலை கருத்துக்கள், 1 முதல் 4 வரை. அடுத்தது தெரிநிலை கருத்துக்களும் புதைநிலை கருத்துக்களும் சேர்த்து மொத்தம் 5 கருத்துக்கள் நமக்கு வரணும். முடிவு 1 இருக்கணும். அடுத்தது மொழி நடை, நல்ல மொழி நடையாக இருக்கணும். இப்போ மொழி நடை இறுதியாக நம்ம பார்ப்போம்னா என்ன மொழி நடை, மொழி ஆளுமை மிகச்சிறப்பாக இருக்கணும், நல்ல வாக்கியங்கள், தனித்தன்மையோட வாக்கியங்கள் அமைஞ்சிருக்கணும். ரெண்டாவது, கொடுக்கப்படுகின்ற அந்த புள்ளி விவர பட்டியல் வந்து எந்த துறையை சார்ந்து, மருத்துவத்துறைனாக்கா அதனுடைய மொழி சொற்கள் நிறைய இருக்கணும், துறைசார் மொழின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ பொருத்தமாக அமைதல், நல்ல நல்ல சொற்களை பயன்படுத்துவது, சொல்லாட்சி. அடுத்தது ஒவ்வொன்றையும் முழுமையாக சொந்த மொழி நடையில் வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும், சரிங்களா? பல்வகை வாக்கியங்கள் இருக்க வேண்டும், அந்த வாக்கியங்களுக்கு இயைபு இருக்கணும், தொடர்பு படுத்தியிருக்கணும், பொருத்தமான இடைச்சொல் பயன்பாடு இருக்கணும். அடுத்தது இலக்கண பிழைகள் மிக குறைவாக இருக்க வேண்டும், சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? அப்போ இறுதியாக இந்த விடை எழுதும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியது, 300 பாருங்கள், புள்ளிவிவர பட்டியலில் உள்ள தலைப்பை எடுத்து முழு வாக்கியமாக எழுத வேண்டும். அடுத்து கருத்து, தெரிநிலையும் புதைநிலையும் சேர்த்து 5 கருத்துக்கள் மொத்தம் இருக்கணும்னு தெரியணும் மாணவர்களுக்கு. அடுத்தது முடிவு வந்து ஒரு பரிந்துரை, விளைவு அல்லது சுய கருத்து ஏற்புடையதாக அமைய வேண்டும். மொழி நல்ல மொழி நடையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். குறிப்பு முக்கியமாக மீண்டும் ஞாபகப்படுத்தின குணா, அதாவது இந்த கருத்துக்கள்லாம் மாணவர்கள் விவரித்து எழுத வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா மா குணா? அப்போ இதுதான் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம ஞாபகப்படுத்தின விஷயங்கள். கண்டிப்பாக சார், ஆக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இங்கே கூட பகிர்ந்துருந்தீங்க. நிறைவாக எஸ்பிஎம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மாணவர்களே, தேர்வு தொடங்கிருச்சு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. தமிழ்மொழி தாள் வந்து தாய்மொழி தாளாக இருப்பதால் இந்த தாய்மொழி தாள் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. அப்போ இந்த பாடத்தில் வந்து குறிப்பாக உங்களால் சிறப்பாக செய்ய முடியும், கண்டிப்பாக. ஆ, எல்லாரும் ஏ வாங்கக்கூடிய தகுதி உடைய மாணவர்கள் நீங்கள், அந்த நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மிக சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும்.
சரிங்களா குணா? கண்டிப்பாக சார். அது குறிப்பாக இந்த புள்ளி விவர பட்டியல் அப்படின்னு சொல்லும்போது நிறைவாக வீட்டில இருந்து நிறைய மாணவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சார் நிறைவாக நீங்க போறதுக்கு முன்னுக்கு இந்த விஷயத்தை நான் தேர்வுக்கு போறதுக்கு முன்னுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருப்பீங்க. சரி மாணவர்களே, ஒன்று தலைப்பை பார்த்து விளங்கிக் கொள்ளுங்கள், இரண்டாவது அதற்கான வடிவம், நான்கு பத்திகளில் எழுத வேண்டும், அடுத்தது புதைநிலை கருத்துக்கள் சுயமாக யோசித்து எழுத வேண்டும், அடுத்து ஐந்து அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருத்துக்கள் விரிவாக்கம் தேவையில்லை. ஓகே, அடுத்தது ஒரு பத்தி வரை அதிக நீளமாக எழுத வேண்டிய அவசியமும் இல்லை குணா. இதுதான் மாணவர்களுக்கு அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயமாக இருக்கின்றது. கண்டிப்பாக சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டதுக்கு டிடிடிவியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி குணா. ஆக மாணவர்களே, வீட்டில் இருந்தபடியே நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்க கூட தெரிந்திருந்தோம். ஆக இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் குணசீலன் சிவகுமார். மீண்டும் சந்திப்போம். KPM.